இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல இப்ப வந்து சமையான திருப்பங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே போன வாரத்துல வந்த விஷயத்துல அப்டேட்ல என்ன கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கும் பொழுதே அபியோட குழந்தை தான் வந்து இந்த சுடர் பாப்பா அப்படிங்கிற விஷயம் வந்து வெற்றிக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னா. ஆனா இது வரைக்கும் இந்த வாரத்துல வந்து அது நடக்கவே இல்லை. வெற்றி உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறது ஒரு பக்கம், அபி அப்செட் ஆயிருக்கிறது ஒரு பக்கம், பிளஸ் வந்து சுடர் பாப்பாக்குன்னா கண்ணே திறக்காத ஒரு பக்கம் தான் கதை போயிட்டு இருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தை சுயநினைவு இல்லாம இருக்கும் பொழுது அவர் நேரம் இங்க வந்து பாக்கலாம் ட்ரை பண்ண அவரை பார்க்க விடாம இருக்கிறது. ஏன்னா வந்து நம்ம ஜட்ஜையே பார்க்க விடல, சங்கர் நாராயணனே பார்க்க விடல. இந்த சமயத்துல சங்கர் நாராயணனே வந்து மனசு எடுத்து போய் டைரக்டா வந்து வெற்றி கால் பண்ணி அது உன் குழந்தைடா, உன் குழந்தை தான் கஷ்டப்பட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாலோ, இல்ல சுடர் கண்ணை விழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பயமா இருக்கு, எனக்கு இருக்க முடியல, எப்படி வந்து அபிமந்தூர்மா மனம் இந்த பேதளிச்சு போதிச்சுங்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்காங்க அவங்க. அதனால இந்த சமயத்துல வந்து சிம்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதை விஜயோ சங்கர் நாராயணனோ வந்து இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவர் இங்க வந்து பார்த்தா அது அபியோட குழந்தை தான் தெரிஞ்சு ஒரு பெரிய அதிர்ச்சியாக வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தை தெரிஞ்சா கூட கொஞ்சம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. முதல்ல வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சு தன்னோட குழந்தான்ட்டு, அப்புறம் வந்து அபிக்கு வந்து வெற்றிக்கு தெரியுங்கிறது தெரிஞ்சிருச்சு, அப்புறம் வந்து சுடர் பாப்பாவுக்கும் வந்து இதான் என் அப்பான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கதை கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா முன்னேறி, அதுக்கப்புறம் இது நடுவில் கண்மணி செய்யக்கூடிய வில்லத்தனங்கள்னா ராதா இப்போ கொஞ்சம் ரிட்டையர் ஆனவா ஆயிட்டாங்க. முழுக்க முழுக்க கண்மணி வந்து எனக்கு கிடைக்காத வெற்றி யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லி பழைய காலத்து வில்லி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கதை எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். நீங்க நினைக்கிறீங்க அந்த கதை போற விதம் பிளஸ் வந்து வெற்றிக்கு உண்மை தெரிய போது எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் இருக்க போது தந்தைக்கும் மகளுக்கும் இந்த பக்கம் வந்து பிரிந்து போன மனைவிக்கும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.